செஞ்சுக்கிறாரு. அது ரொம்ப எனக்கு கூட அதில் அதில் ஒரு பெரிய சென்சேஷன் உனக்கு தவறே தான் சொல்லியிருக்காரு. மரியாதை தொடர்ந்து தமிழக அமைச்சர்கள் தமிழக அமைச்சர்கள் ஏதோ பதற்றத்தில் இருக்காங்க எங்களுக்கு தெரியுது. தமிழ் அவங்களுக்கெல்லாம் தாயா தெய்வமாக இருக்கிற அம்மாவையே அவங்க இப்படி அவமரியாதை பண்ணி பேசுறதுலேருந்து அவர்கள் ஒரு சராசரி மனநிலை இல்லை, ஏதோ பயத்தில் பதற்றத்தில் இருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரியும். அம்மாவுடைய தொண்டர்கள் எங்க பக்கத்தான் இருக்காங்க. நிச்சயம் அம்மாவுடைய ஆட்சியை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் தமிழகத்தில் அமைக்கும். அதை மக்கள் ஆதரவோடு அமைக்கும். மக்கள் அதற்காக எதிர்பார்த்திருக்காங்க. இந்த ஆட்சி முடிவுக்கு வரணும்னு நாங்கள் ஆட்சி அமைத்த பிறகு, அதாவது தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு நிச்சயம் ரெட்டையரையும் கட்சியும் மீட்டெடுக்கும். ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் அந்த போராட்ட குழுவில் இருக்கு வக்கீலாக இருக்கிறவரை திரு வாஜிராஜனாக கைது செய்திருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த அரசாங்கத்துடைய தவறான நடவடிக்கைகள். அவர்கள் துப்பாக்கிச்சூடை மறைப்பதற்கு அந்த படுகொலை சம்பவத்தை அவர்கள் திசை திருப்புவதற்காக இது போன்ற கைதுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல மக்கள் விரும்பாத எந்த ஒரு திட்டத்தையும் தமிழ்நாட்டிலே செய்யக்கூடாது, நிறைவேற்றப்படக்கூடாது என்பதுதான் எல்லா கட்சிகளின் கோரிக்கை. அரசாங்கம் தயவுசெய்து இதிலே அவர்கள் சேலம் மாவட்டத்திலேயே மக்கள் இதுக்காக போராடுகிறார்கள். முதலமைச்சரின் மாவட்டம் அவரே நேரடியாக சென்று அந்த திட்டம் தேவை என்றால் அவர்களுடன் பேசி அவர்களை சமாதானம் செய்து செய்ய வேண்டும், அல்லது மாற்றுப்பாதையில் செய்ய வேண்டும். இயற்கையையும் விவசாய நிலங்களையும் அழிக்காத விதத்தில் அந்த திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும். அமைச்சர் கூட அதாவது இந்த ஆலை நிரந்தரமா மூடிடுவோம் சொல்லிட்டு அசம்பிளியில வந்து பழனிசாமி ஒரே வீரபாண்டிய கட்டம் மாதிரி பேசுறாரு. ஆனா தூத்துக்குடி மக்களை வந்து சந்திக்க தயங்குறாரு, பயப்படுறாரு. அதே மாதிரி அந்த எட்டு வழிச்சாலை தேவையில்லைன்னு மக்கள் போராடுறாங்க அஞ்சு மாவட்டத்தில். அதில் குறிப்பாக அவருடைய சொந்த மாவட்டமும் இருக்கு. அங்கே கூட சென்று மக்களை சந்திக்க தைரியம் இல்லாத ஒரு மனிதரை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். இவர்கள் பதவி விலகி அரசாங்கம் அமைவதற்கு, மக்கள் விரும்புகின்ற அரசாங்கத்தை அமைவதற்கு வழிவிட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கை. ஜனநாயக முறைப்படி போராடுபவர்களை இவர்கள் இது போன்ற அடக்குமுறைகள் செய்வது நிச்சயம் கண்டிக்கத்தக்கது. இது வந்து அவர்களின் இயலாமையையும் பதற்றத்தையும் காமிக்கிறது. மக்கள் இது போல தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியில் போராடுகிறார்கள். இன்றைக்கு ஒரு சொல்லுவீங்க தெரியும் உங்களுக்கு, ஒரு மனிதர் நோய்வாய்ப்பட்டு கடும் நோயால் தாக்கப்பட்ட போது ஒவ்வொரு ஆர்கனா ஃபெயிலியர் ஆகி உயிரிழக்கிறது போல இந்த அரசாங்கத்தை ஒவ்வொரு ஆர்கனா இந்த அரசாங்கத்துடைய ஒவ்வொரு ஆர்கனா செயலிழந்துட்டு வருது. விரைவில் ஐசியூல போய் இந்த அரசாங்கம் முடிவுக்கு வர வேண்டிய காலம் நெருங்கிட்டாங்க. அப்படி இருக்கும் போது தமிழ்நாட்டில் எச்சிராஜா அது மாதிரி மக்கள் விரோத வார்த்தைகளை பேசுவது, மக்களுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிப்பது அவருக்கு வழக்கம். அது போன்ற பர்வர்டன் பீப்புளுக்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். போராடுவோம். அதாவது சபாநாயகர் முடிவு தவறு. ஏற்கனவே கர்நாடகால இது மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கு. சுப்ரீம் கோர்ட்லயே இது மாதிரி சபாநாயகரால் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டது தவறு என்பது நிரூபிக்கப்பட்டது. அதே அடிப்படையில் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பயணம் செய்கிறார்கள். நிச்சயம் சபாநாயகர் முடிவு தவறு என்பதை நிரூபித்துவிட்டு மக்கள் மன்றத்திலே மக்களை சந்திப்பார். நெல்லை புதிய பேருந்து நிலையத்தில் கழக